Hi friends, welcome to my channel Jini Stitching. Ippa indha video la nama paakradhu yoke model nighty eppadi cut panni stitch pandradhen paakaporam. Okay, before that channel subscribe pannadhavanga kila irukkakoodiya red color box click panni channel subscribe pannikonga. The video pidichirundhuchuna marakama like pannunga. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம யோக் மாடல் நைட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான கிளாத் எடுத்துருக்கிறேன். இப்போ இது வந்து நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நைட்டி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நீங்கள் கடைகளில் கேட்டாலே கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரோலில் எடுத்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நார்மல் எக்ஸ்எல் சைஸ் நைட்டி தான் நான் கட் பண்ணுறது. இப்போ இந்த எக்ஸ்எல் சைஸ் நைட்டி நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு துணியை எப்படி ஃபோல்ட் பண்ணி போடணும் அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களோட துணியை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீளமா ஃபுல்லா ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபுல் துணியையும் ஓபன் பண்ணிட்டு அதை நீள வாக்குல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி விட் வைஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டா மடக்கிக்கோங்க. அதாவது வீதி விட்டு தான் நான் வீதினு சொல்றேன். அந்த விட் வைஸ் ரெண்டு அகலத்தை ரெண்டா மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை அப்படியே நீள வாக்குல அதாவது மேல இருந்து கீழே நீள வாக்குல ரெண்டா மடக்கிக்கோ. இந்த மாதிரி நீங்க நார்மலா சுடிதார் ஸ்டிச் பண்றதுக்கோ இல்ல பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கோ எப்படி நீங்க துணி மடக்கி போடுவீங்களோ அதே மெத்தட் தான் நைட்டி ஸ்டிச்சிங் மெத்தட்லயும் நம்ம யூஸ் பண்றது. இப்போ இது எப்படி நம்ம மடக்கி போட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது பெரிய அதாவது இது வந்து நைட்டி துணி ரொம்ப பெருசா லென்தா இருக்கிறதுனால எப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஒரு சின்ன கிளாத்ல எப்படி ஃபோல்ட் பண்றது அப்படின்னு காமிக்கிறேன். உங்க பக்கம் பாத்தீங்கன்னா டபுள் ஃபோல்டு இருக்கிறது நீங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கும். மேல் பக்கமா மொத்தமா இருக்கக்கூடிய ஃபோல்டிங் மேல் பக்கமா இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கிறேன். இந்த பீஸ்ல நான் எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்களோட நீங்க உங்க நைட்டி பீஸ ஃபுல்லா ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்குன்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டா மடக்கிக்கோங்க. நீளம் அதாவது உங்களோட அகலத்தை இந்த மாதிரி ரெண்டா மடக்கிட்டு அகைன் மேல இருந்து கீழே இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணணும். இப்படிதான் ஃபோல்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா துணி எப்படி ஃபோல்ட் பண்ணி போடுறது அதை ஃபர்ஸ்ட் கிளியரா காமிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து நைட்டி கிளாத் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால வீடியோக்கு வந்து கிளியரா கிடைக்காது. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி சின்ன ஒரு பீஸ்ல எப்படி மடக்கி போடுறது அப்படிங்கறத கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதே ப்ரொசீஜர் தான் நீங்க சுடிதார் ஃபோல்ட் பண்றதா இருந்தாலும் சரி, நைட்டி ஃபோல்ட் பண்றதா இருந்தாலும் சரி, பிளவுஸுக்கா இருந்தாலும் சரி, சுடிதார் பேண்ட்டுக்கா இருந்தாலும் சரி, இதே மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ஓகே, இப்ப நான் எக்ஸ்எல் சைஸ் நைட்டி அளவு நைட்டி எடுத்திருக்கிறேன். இந்த அளவு நைட்டி எவ்வளவு லென்த் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியா நம்ம நைட்டி கட் பண்றது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். உங்களோட அளவு நைட்டியா அப்படியே நம்ம மடக்கி போட்டதுக்கு மேலே போட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா இல்ல டிசைன் ஒர்க் இருக்கிறதுனால இதை வந்து பாட்டம்ல இருந்து நான் லென்த் எடுத்துக்கிறேன். நமக்கு எவ்வளவு லென்த் தேவைப்படுதோ அதை பாட்டம்ல இருந்து எடுத்துட்டு மேல் பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா மேல் பக்கத்துல இருந்து எடுக்கலாம். இப்ப நமக்கு வந்து டிசைன் ஒர்க் இருக்கு அப்படின்னா அதை பொறுத்து நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி. இப்ப நான் டோட்டலா எனக்கு அளவு நைட்டில எவ்வளவு இருக்குன்னா 51 இன்சஸ் இருந்துச்சு. அந்த 51க்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்மளோட கீழ்பக்கமாக மடக்கி தைக்கிறதுக்காக 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு 53 இன்சஸ் நான் டோட்டல் லென்த் எடுத்திருக்கிறேன். இனி நம்ம விட்த் பார்க்க போகிறோம். நம்மளோட அளவு நைட்டி எடுத்துக்கோங்க. அளவு நைட்டி இந்த மாதிரி மேல் பக்கமாக ஃபோல்ட் பண்ணிட்டு உங்களோட ஆம்கோல் பகுதி வரைக்கும் எவ்வளவு லென்த் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த 53 இன்சஸ் ஹைட்டு மார்க் பண்ணியிருந்ததை ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, மேல் பக்கமாக நமக்கு விட்த் எவ்வளவு இருக்குன்னா அந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளவு பார்த்துருக்குறோம் அப்படின்னா 12.5 இன்சஸ் நமக்கு விட்த் இருக்குது. அதை மேல் பகுதியில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாட்டம்லேருந்து 53 இன்சஸில் ஹைட்டாக மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே 12.5 இன்ச் வீதியில் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு மேல் பக்கம் வீதி மார்க் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்கோட விட்த் 2.5 இன்சஸ் நெக்கோட விட்த். நைட்டிக்குன்னு சொல்லும்போது ரொம்பலாம் நம்ம நெக்கு விட்த் வந்து ஜாஸ்தி எல்லாம் பண்ண தேவையில்ல. 2.5 இன்சஸ் நெக்கு விட்த் போதும். அதுக்கப்புறமா இப்போ ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் லெவல் ஆல்சோ நமக்கு வந்து நைட்டிக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்தால் போதும். ஸோ ஒரு 3.5 இன்ச் அளவில் நான் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணுறேன்.
3 இன்ச் அளவுல ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக் விட்த் மார்க் பண்ணியாச்சு, தென் அதுக்கப்புறமா ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறது ஆம்கோல் மார்க் பண்ண போகிறோம். 6 இன்ச்சஸ் ஆம்கோல் ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா நார்மல் நைட்டி மாதிரி கிடையாது, இது வந்து யோக் மாடல் நைட்டி. யோக் மாடல் நைட்டின்னு சொல்கிறது ஃப்ரண்ட்ல வந்து ஜிப் வச்சு அந்த ஜிப்புக்கு ரெண்டு சைட்லையும் சின்னதாக ஃப்ரில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது, கட் பண்ணி ரெண்டு பீஸா யோக் பார் தனியாக கட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட் நெக்கு, நம்மளோட நைட்டிக்கு ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ ஹைட் வேணும் அதை மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு நெக்கும் எவ்வளவு நமக்கு தேவை, ஃப்ரண்ட் நெக்கு 5.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணியிருக்கிறேன். இது வந்து வி நெக் சூஸ் பண்ணியிருக்கிறேன், ஸோ நல்லா வி நெக் போட்டுக்கலாம். பேக் நெக்கும் அதே மாதிரி, பேக் நெக் வந்து ஃப்ரண்ட் நெக்கை விட கம்மியாக இருந்தால் போதும், ஒரு 3.5 அல்லது 4 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 4 எடுத்துக்கலாம். இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இதில் வந்து ஆம்கோல் பகுதியில் 1.5 இன்ச் அளவில் உள்பக்கம் எடுத்து ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணிக்கோங்க. தென் ஷோல்டர் சரிவு ஒரு 1/2 இன்ச் இடைவெளியில் சரிவாக மார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, பாட்டம்லேருந்து 53 இன்ச்சஸ் ஹைட்டில் எடுத்து மேல் பக்க அளவுகள் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கிறோம். இனி இப்போ நம்ம பண்ண போகிறது அந்த யோக் பார்ட் ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த யோக் பார்ட்டுக்கு நம்ம நெக்கு மார்க் பண்ணதுலேருந்து கீழே ஒரு 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வி நெக் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது, அந்த இடத்துலேருந்து ஒரு 5 இன்ச்சஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். கிராஸாக ஒரு 5 இன்ச்சஸில் வர்ற மாதிரி அந்த நெக்கோட ஹைட்லேருந்து 5.5 மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சரிவாக மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு கிராஸில் கட் பண்ணுற மாதிரி. இந்த இடத்துல தான் நம்ம ப்ளீட் வைக்க போகிறோம், அதாவது அந்த ப்ளீட் வைக்கிறப்ப நமக்கு வந்து சுருக்கங்கள் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கலாம். இந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறப்ப நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படும், ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்கன்னா, அந்த மேல் பக்கம் அந்த யோக் பார்ட்டை மட்டும் தனியாக கட் பண்ணிவிட்டு அந்த ஆம்கோல் வளைவை நம்ம ஃபஸ்ட்டு பார்ட், மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு பார்ட், கீழே இருக்க செகண்ட் பார்ட், செகண்ட் பார்ட்டில் நம்ம ஃப்ரண்ட்டு பகுதியில் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு என்ன பண்ணலன்னா, அந்த இடுப்பு பகுதியெல்லாம் நம்ம வளைவாக கட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கட் பண்ணாமல் மேலே இருக்கக்கூடிய பீஸை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் சைடில் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வளைவு பகுதியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரெண்டு பீஸும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணுறேன். இந்த வளைவு பகுதி வரும்போது இது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் தனியாக அந்த யோக் பார்ட்டை மட்டும் தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம இனி கீழ்ப்பக்கம் உள்ளதில் ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது அது சுருங்கி வரும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத், இப்போ நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு வந்து துணி பத்தாது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலான்னா, இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். பேக் போர்ஷனுக்கு இந்த மாதிரி ஆம்கோல் வளைவு, இடுப்பு பகுதியெல்லாம் கட் பண்ணி கீழ்ப்பக்கம் வரைக்கும் நம்ம கால் பகுதி வரைக்கும் அளவு நெய்ச்சி, அவங்களோட அளவு நெய்ச்சியை தூக்கி மேலே போட்டு அப்படியே நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளோட அளவு நைட்டியை தூக்கி அப்படியே மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே வளைவா நம்மளோட அளவு நைட்டியில என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, வெளிப்பக்கம் அதாவது உள்பக்கம், நம்ம நைட்டியோட உள்பக்கத்தை திருப்பி எடுத்து அதை போட்டு அதே அளவுல மார்க்கிங் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த பேக் பார்ட்டுக்கு நெக்க ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு பேக் பார்ட் ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேக் பார்ட்டில் இருக்கக்கூடிய அதே அளவை நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே, இது வந்து ப்ளீட்ஸ் வைக்கக்கூடிய போர்ஷன். ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லீவ் பார்ட் கட் பண்ண போகிறோம். அந்த ஸ்லீவ் பார்ட்டுக்கு உங்களுக்கு துணி உங்களோட நைட்டி கிளாத்தில் எந்த பகுதியில் துணி உங்களுக்கு மீதி வருதோ அந்த பொறுத்து அதை வந்து உங்களோட ஸ்லீவோட மெஷர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவாக இருந்துச்சு அப்படி, எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் 8 இன்ச்சஸ் ஹைட், சாரி 6 இன்ச்சஸ் ஹைட்டும் 8 இன்ச்சஸில் விட்த்தும் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களோட துணி எந்த பகுதியில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வருது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் பார்ட்டை. எப்பவும் போல் ஸ்லீவ் பார்ட் எப்படி நீங்கள் கட் பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு பேக் சைட் நெக்கோட பேக் சைடுக்கு கிராஸ் பீஸ் தேவைப்படும், அதை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேட்ச் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கேன், ஃபர்ஸ்ட்டு நம்மளோட பேப்பர் கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன், அதை ரெண்டாக மடித்து வச்சுட்டு 2 இன்ச்சில் நெக்கோட விட்த், நம்ம ஃபர்ஸ்ட்டு நெக்குக்கும் எவ்வளோ 2 இன்ச் தானே மார்க் பண்ணியிருந்தோம், அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸில் ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம், அதாவது 5.5 இன்ச்சில் ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட நைட்டியில் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன வி நெக் தான் சூஸ் பண்ணியிருந்தோம், ஸோ அதே வி நெக்கை இதுலேயும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் நெக்கோட விட்த்தும் 5.5 இன்ச்சஸ் ஹைட்டும் இருக்கிற மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேட்ச் ஒர்க்குக்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கிட்டோம். இது வந்து பேப்பர் கேன்வாஸில் பண்ணியிருக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட நைட்டிக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன பேட்ச், அந்த நெக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா நைட்டிக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க, இது வந்து பேக் சைட் நான் கிராஸ் பீஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறேன், ஃப்ரண்ட் பக்கம் மட்டும் பேட்ச் பண்ணுறேன். ஸோ 1.5 இன்ச் வீதியில் அகெயின் மார்க் பண்ணிக்கலாம். ஒன்னே கால் இன்ச் வீதியில் மார்க் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் கேன்வாஸ் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம கேன்வாஸ் ஷீட்டில் கட் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ண போகிறோன்னா இதே அளவுக்கு துணி எடுக்கு. இப்போ ஒரு சைட் மட்டும்தானே அந்த நெக்கோட டிசைன் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் என்ன அப்படின்னா உங்களோட மிஷினில் நூல் எதுவும் இல்லாமல் நார்மலாக இந்த கேன்வாஸ் ஷீட்டில் இந்த மாதிரி நெக்கு ஒரு சைட் ட்ரா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதை என்ன ஒரு சைடை உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த பேப்பரை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த டிசைனுக்கு மேலே அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடும் கிடச்சிரும், அது வந்து ஈக்குவலாக இருக்கும். நம்ம ட்ரா பண்ணால் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகி கொஞ்சம் கோணல் வந்த மாதிரி அப்படியெல்லாம் இருக்கும். இது வந்து இப்படி ஸ்டிச்சிங் போட்டோன்னா ஒரு சிம்பிள் மெத்தட் தான் இது. ஓகே, இனி என்ன பண்ண போகிறோன்னா அந்த கேன்வாஸ் ஷீட்டை அதுக்கு கீழே அதே அளவுக்கு ஒரு எல்லா பக்கமும் ஒரு 1 இன்ச் கேப்பில் துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இது வந்து பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தட் இது. ஓகே, இந்த மாதிரி நம்மளோட கேன்வாஸ் ஷீட்டை விட எக்ஸ்ட்ரா 1 இன்ச் கிளாத்தில் துணி எக்ஸஸாக இருக்கிற மாதிரி வச்சுருக்குறோம். வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபோல்ட் பண்ணி வெளிப்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டாச்சு, எல்லா ஓரத்தையும் ஸ்டிச்சிங் போட்டிருக்குறோம். இனி என்ன பண்ண போகிறோன்னா நார்மலாக நம்மளோட நெக்குக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த இடத்துல, இப்போ உங்களுக்கு டிசைன் தெரியுக்க நான் மேலே பென் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த டிசைன் வி நெக்கை. நம்மளோட நைட்டிக்கு ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் 2 பீஸாக இருந்து இதில் மேல் பக்கம் உள்ள பீஸ் எடுத்துருக்கிறேன், அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இந்த பேட்ச் ஒர்க் பண்ணதை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த நைட்டியோட வெளிப்பக்கமாக எடுத்து வச்சுருக்கிறேன், அதாவது கிட்ட பக்கத்தில் மேலே தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட் மேல் பக்கமாக தெரிகிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக 2 சென்டரும் கரெக்டாக ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. சென்டர் கரெக்டாக ஜாயின் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம டிசைன் நெக்கோட டிசைன் ட்ரா பண்ணியிருந்தோம்ல அதுக்கு மேலே ஃபுல்லாக கண்டினியூஸாக இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஸ்டிச்சிங் போட்டதுக்கு அப்புறமா உள்பக்கமாக இருக்கக்கூடிய பீஸ் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஸ்லிட்ஸாக கட் பண்ணி கொடுத்துக்கோங்க.
கட் பண்ணி கொடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய பேட்ச் அப்படியே நம்ம வெளிப்பக்கமாக திருப்பும் போது இந்த பேட்ச் ஒர்க் நமக்கு மேல் பக்கமாக கிடச்சிரும். நம்மளோட நெக்கும் ஈஸியாக பர்ஃபெக்ட் டிசைன் கிடைக்கும். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, என்ன மாடல் நெக்கு நீங்கள் எடுத்திருந்தாலும் அந்த ஷேப் வந்து கிளியராக கிடைக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து கேன்வாஸ் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கிளியராக கிடைக்கும். இப்போ இதுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் லேஸ் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணி இந்த ஓரத்தை அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இது வந்து சேம் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த பேட்ச் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணிக்க, கீழே லேஸ் கொடுத்து அட்டாச் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால கிளியர் டிஃப்ரென்ஸ் நமக்கு கிளியராக கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம நம்மளோட நெக்கை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இனி நம்ம பாட்டம் பார்ட் எடுத்துருக்குறோம். பாட்டம் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் தான் நம்ம யோக் பார்ட் மேலே ரெடி பண்ணுறதுக்கு கீழே ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறவங்கலாம் மோஸ்ட்லி இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரில் எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்க வேண்டாம், சும்மா ப்ளீட்ஸ் வச்சு நைட்டிஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுப்பாங்க. சென்டர்லேருந்து கரெக்டாக ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச்சுக்கு மேலே ஒரு 4 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சு ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். சென்டர்லேருந்து ஒரு 3 இன்ச் விட்டுக்கோங்க. விட்டுச்சு அதுக்கு மேலே வந்து ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஒரு 3 அல்லது 4 ப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி சுருக்கு, 3 அல்லது 4 சுருக்கு இருக்கிற மாதிரி வச்சா போதும். ரெண்டு சைடும் இதே மாதிரி வைக்கிறோம். ரெண்டு சைடும் வச்சதுக்கு அப்புறமா இனி ரெண்டு பீஸையும் தூக்கி நம்மளோட யோக் பார்ட்டை தூக்கி அப்படியே வச்சு ஜாயின் போட்டுக்கலாம். இது அதே மாதிரி, இது வந்து பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், அதாவது ஒரு கட்டிங் வந்து அந்த முக்கோண ஷேப் மாதிரி இருக்குது. ஸோ அந்த முக்கோண ஷேப் மாதிரி இருக்குது, அதே மாதிரியே மேலே உள்ள பீஸை மட்டும் ஒரு சின்ன மடிப்பு கொடுத்து கீழே உள்ள பீஸ்க்கு மேலே தூக்கி வச்சு அப்படியே வச்சு ஜாயின் போட்டுக்கலாம். ஜாயின் போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே ஏதாச்சும் லேஸ் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிளியர், அந்த பார்ட் வந்து ரெண்டு பார்ட்டாக இருக்கிறது கிளியராக தெரியும். இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிப்போ நான் வச்சு முடிச்சுட்டு, இந்த ஸ்டிப் வைக்கிறது அப்படிங்கிறது இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கு, அதை பாருங்கள். இது வந்து லென்த்தி வீடியோவாக போயிட்டு இந்த வீடியோவில் ஸ்டிப் எப்படி வைக்கிறது என்னால் காமிக்க முடியலை. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மெத்தடுக்கு, இதே நைட்டிக்கு ஸ்டிப் எப்படி வைக்கிறதுங்களோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஆம்கோலை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு பகுதியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பாட்டமில் ஃபஸ்ட்டே நீங்கள் இடுப்பு பகுதியும் ஆம்கோலம் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு துணி பத்தாது. ஏன்னா ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது துணி உள்பக்கமாக சுருங்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா, ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஆம்கோல் மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு பகுதி மார்க் பண்ணிக்கலாம். இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் பீஸுக்கு கிராஸ் பீஸ் வச்சு அப்படியே நெக்கு டேர்ன் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல பக்கத்தில் வச்சு ஸ்டிச்சிங் போடுறோம். நம்மளோட நைட்டி கிளாத்தில் பேக் போர்ஷன் எடுத்துருக்குறோம். பேக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கத்தில் வச்சு கிராஸ் பீஸ், 1/2 இன்ச் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நெக் பார்ட்டில் வச்சு அப்படியே ஸ்டிச்சிங் போடுறோம். ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லிட்ஸாக கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே உள் பக்கமாக அதை திருப்பி விட்டுட்டு அந்த கிராஸ் பீஸ்க்கு மேலேயே ஒரு பதிப்பு தையல் போடுறோம். பதிப்பு தையல் போட்டதுக்கப்புறமா அதை உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒரு 1/2 இன்ச் அல்லது 1/2 இன்ச் கேப்பில் அதுக்கு மேலே ஸ்டிச்சிங் போடுறோம். இப்படி பேக் பார்ட்டோட நெக்கை ரெடி பண்ணிக்கலாம்.
என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டு சைடும் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எடுத்து அந்த ஸ்லீவ் பாட்டமை வந்து ஒரு சின்ன மடிப்பு கொடுத்து மடிச்சு ஸ்டிச்சிங் போட்டுட்டு நார்மலா எப்பவும் போல ஸ்லீவோட ஜாயின் பண்றது எப்படி இந்த ஸ்லீவை ஆப்கோல் பகுதி கூட ஜாயின் பண்ண போறோம். ரெண்டு அதோட சென்டரிங் கரெக்டா வச்சுட்டு ஒரு ஓரத்துல இருந்து ஸ்டிச்சிங் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்றப்ப எப்பவுமே உங்களுக்கு ஒரு மெத்தட் என்னன்னா கரெக்டா ஸ்லீவோட சென்டரும் இந்த ஆம்கோல் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கக்கூடிய சென்டரும் கரெக்டா இருக்கணும். அதை பார்த்து கரெக்டா ஓரத்தை பிடிச்சு ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றேன் அப்படின்னா நம்மளோட உடம்பு பகுதி கை வீதி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதை மார்க் பண்ணிட்டு நம்மளோட உடம்பு பகுதியை ஃபுல்லா கால் பகுதி வரைக்கும் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறமா பாட்டம் சைடு என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு ஓரத்தையும் கொஞ்சம் கர்வா வளைவா நம்ம கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த ஓரத்தை பாட்டம் சைட் பாத்தீங்கன்னா மடக்கி ஸ்டிச்சிங் போடுவோம். மடக்கி ஸ்டிச்சிங் போடும்போது அந்த ரெண்டு ஓரத்தையும் அது வந்து ஒரு அம்பர்லா கட்டிங் மாதிரி வர மாதிரி லைட்டா கர்வா ஒரு 1 inch கேப்ல அந்த கர்வா கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி டபுள் மடக்கு மடக்கிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணி மடக்கி ஸ்டிச்சிங் போட்டு நம்மளோட நைட்டி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தட நம்ம ஃபினிஷ் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஜினி ஸ்டிச்சிங்.